Shri Sai Ram, pronounce at the divine lotus feet of our dearest Bhagwan. Impir Rati Venkat, na Bangalore la IT procurement lead a work pandre. Om Shri Sai Prematmane Namaha is the Ashtotram that I have picked. Idod meaning is the one who is love personified. இதுக்கு ரிலேட்டடாக நடந்த என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கோஸ் பேக் டு ஏர்லி 2000s. அப்போ எனக்கு ஒரு 12 வயசு இருக்கும். நாங்கள் அப்போ மும்பையில் இருந்தோம். அப்போ எங்களோட ஆனுவல் பருத்தி யாத்திராக்கு நாங்கள் ஆஷாடி ஏகாதசியும் போது புட்டுப்பருத்திக்கு வருவோம். அது ஒரு ஜூன் ஜூலை மாதிரி டைமில் இருக்கும். அந்த வருஷம் நான் வந்துட்டேன் பால்விகாஸ் குருவோட, ஆனால் எங்கள் அம்மா அப்பாவால் வர முடியல. அன்னைக்கு ஆஷாடியோட டே கேம், அன்னைக்கு ட்ராமாவும் நடந்தது. சுவாமி வாஸ் வெரி ஹாப்பி வித் த ட்ராமா. அன்னைக்கு சுவாமி கீழே இறங்கி வந்தார் எல்லாரோடையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறதுக்கு. நான் வந்து அப்போது சிங்கிங்கில் இருந்ததுனால எங்களை பில்லருக்கு பின்னாடி உட்காத்தி வச்சுருந்தான். ஸோ ஐ அஸ்யூம்ட் தட் மற்ற டான்ஸ் ட்ராமாவோட குழந்தைகளுக்கெல்லாம் ஃபோட்டோஸ் முடித்ததுக்கப்புறம் எங்களெல்லாமும் அங்கே கூப்பிட்டு ஃபோட்டோ எடுப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. கொஞ்ச நேரம் கழிச்சு சுவாமி வந்து கேர்ள்ஸுக்கெல்லாம் சாரீஸ் அண்ட் பாய்ஸுக்கெல்லாம் சஃபாரி சூட் மெட்டீரியல்ஸ் பென்சன் எல்லாம் கொடுக்க வந்தார். சரி, அதுவாது எங்களுக்கு வரும்னு நான் எதிர்பார்த்தேன், ஆனால் அதுவும் வரல. இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப ஏமாந்து போய் நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். அங்கேருந்து அப்புறம் ரூமுக்கு போன உடனே நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அம்மா இன்றைக்கி என்னாச்சு தெரியுமாம்மா, எனக்கு சுவாமி எனக்கு மட்டும் எதுவுமே கொடுக்கலம்மா, என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் சாரீஸ் சஃபாரி சூட் மெட்டீரியல் பென்னு எல்லாம் கொடுத்தரமா, ஆனால் எனக்கு மட்டும் எதுவுமே கொடுக்கலம்மா சுவாமி அப்படின்னு நான் சொல்லி அழுதேன். அதை கேட்ட எங்கள் அம்மா அப்பா ரொம்ப வருத்தப்பட்டா. எங்கள் அப்பா அப்போது அதே டைமில் சுவாமியோட ஆல்டருக்கு நேராக நின்று சுவாமிக்கிட்ட கான்வர்சேஷன் பேசினார் போல இருக்கு. எனக்கு இது அப்புறம் தான் தெரிய வந்தது. அப்போ எங்கள் அப்பா சுவாமிக்கிட்ட சொல்லியிருக்கார், ஏன் சுவாமி எல்லாமே உங்கள் குழந்தைகள் தானே சுவாமி, எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு பெண்ணாவது கொடுத்துருக்கலாமே சுவாமி, வெறும் கையோடு நீங்கள் அமிச்சிருக்க வேண்டாம் இல்லையா, எல்லாருமே உங்கள் குழந்தைகள் தானே சுவாமி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நானே ரியலைஸ் பண்ணேன் தட் என்னோட டான்ஸ் ட்ராமாவில் இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தி புட் ஸோ மச் மோர் எஃபர்ட்ஸ் தென் வாட் ஐ டிட். அதனால் சுவாமி அவளுக்கு கொடுத்தது வாஸ் த ரைட் திங் டு டூன்னு நான் ரியலைஸ் பண்ணேன். அதனால் ஐ வாஸ் கன்வின்ஸ் தட் எனக்கு கிடைக்காதது வாஸ் ஓகே. ஸோ இப்போ ஐ வாண்டட் டு அப்பாலஜைஸ் டு சுவாமி. அதுக்கொசரம் நான் ஒரு லெட்டர் எடுத்து சுவாமிக்கு சாரி 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 சுவாமின்னு ஒரு லெட்டர் முழுக்க எழுதி அதை நான் சுவாமியோட ஆல்டரில் எங்கள் வீட்லேயே இருக்கிற ஆல்டரில் நான் சுவாமிக்கிட்ட வச்சுட்டு இப்போது நான் சொன்னேன் அம்மாக்கிட்ட, அம்மா இனிமே தான் ஐ எம் கன்வின்ஸ்னோ, அதனால் நான் சமிதி பஜனுக்கு போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாட்டர்டே அணி கிளம்பி நான் பஜனுக்கும் போனேன். போயிட்டு வந்து வீட்டில் பார்த்தா எங்கள் வீட்டில் இருந்த அந்த லெட்டரில் சுவாமி அண்ட் மெட்டீரியலைஸ் விபூதி அண்ட் கும்கும் பிளெஸிங் மை லெட்டர். அதை பார்த்து எனக்கே ரொம்ப சந்தோஷம், ஐயோ சுவாமி இஸ் அக்னாலேஜ்டு மை ப்ரேயர் அப்படின்னு. அடுத்த நாள் நான் பால்விகாஸ் போகிறதுக்கோசரம் நான் எழுந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறச்ச பார்த்தா சுவாமியோட சேர் மேலே சுவாமி எனக்கு ஒரு பென் மெட்டீரியலைஸ் பண்ணி வச்சுருந்தார், விச் வாஸ் அ பிளாக் கலர் யூனிபால் பென். அதை நான் உடனே எடுத்துன்னு போய் என் பால்விகாஸ் கிளாஸ்ல என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் காமிச்சு நான் சொன்னேன், சி சுவாமி இஸ் கிவன் மீ திஸ் பென் அப்படின்னு காமிச்சு. அவள் எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட், எங்கள் அம்மா கிட்ட வீட்டில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போனால், ஆண்டி திஸ் இஸ் சீட்டிங், வி காட் 3 ரூபீஸ் பென் பட் ஷி காட் 30 ரூபீஸ் பென், தட் டு ஹோம் டெலிவரி அப்படின்னு. ஸோ அப்போ ஒரு 12 வயசு குழந்தையாக இருந்தேன்னா சுவாமியோட அன்பு நான் என்னங்கிறத நான் அப்போ உணர்ந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா சொன்னால், ரத்தி சுவாமியோட கொடுத்துருக்குற இந்த பெண்ணை நீ வந்து எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணால் தான் சுவாமி வில் பி வெரி ஹாப்பி அப்படின்னு. அதுக்கு நான் அம்மா கிட்ட சொன்னேன், இல்லைம்மா இது வந்து சுவாமி கொடுத்தது இட் இஸ் நாட் அ ஜெல் பென், நான் ரீஃபில் மாற்ற முடியாதுமா, இட் இஸ் அ யூஸ் அண்ட் த்ரோ பென், அதனால் நான் என்கிட்ட வச்சுக்கிறேன் ஆனால் நான் அதை எக்ஸாமுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு சுவாமியோட பெண்ணை எனக்கு தூக்கி போட மனசு வராது அப்படின்னு சொல்லி நான் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்து பார்த்தா அதே சுவாமி சேர் மேலே நான் கேட்ட அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸோடு எனக்கு வந்து சுவாமி அட்ஜெல் பென் வச்சுருந்தார். அந்த வருஷம் முழுக்க சுவாமி எனக்கு ஒரு 10 பென் கொடுத்தார். அன்னைக்கு நான் ரியலைஸ் பண்ணேன், கடவுளுக்கு எண்ணி கொடுக்க தெரியாது, அவருக்கு அள்ளி தான் கொடுக்க தெரியும். அதே மாதிரி நான் அன்னைக்கு அழுத அந்த சாரி எனக்கு அன்னைக்கு அப்போ கிடைக்கல, ஆனால் அதே கலரில் ஒரு சாரி ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் லேட்டர் எனக்கு இப்போ ரீசெண்டாக குல்வந்தாலில் நடந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு அதே கலரில் ஒரு சாரி எனக்கு கிடச்சிது. தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் சுவாமிஸ் டிலேஸ் ஆர் நாட் ஹிஸ் டினாயல்ஸ். ஓம் ஸ்ரீ சாயி பிரேமாத்மனே நமஹ. என் சாய் SAI Sai Ashtotram and I. Jai Sai Ram.